மனிதன் என்று தோன்றினானோ அன்றே விளையாட்டும் தொடங்கிவிட்டது என்று கூறலாம். உடல் திறனையும் அறிவுத்திறனையும் ஒரு சேர ஆக்கமுறச் செய்யும் ஊக்க சக்தியை உடையவைகளாக விளையாட்டுகள் விளங்குகின்றன. இன்று நாங்கள் தமிழ்நாட்டின் பாரம்பரிய விளையாட்டுகளில் சிலவற்றை பற்றி உங்களிடம் பகிர்ந்து கொள்கின்றோம். காலம், களம், பால், வயது, பங்கு பெறுவோர் எண்ணிக்கைக்கு ஏற்ப பல வகையான விளையாட்டுகள் நம் முன்னோர்கள் விளையாடியுள்ளனர். பல்லாங்குழி, தாயம், தட்டாங்கல், ஒத்தையாரட்டையா, ஆடுபுலி ஆட்டம், கரகர வண்டி போன்றவை வீட்டிற்குள் விளையாடும் விளையாட்டுகள் ஆகும். பம்பரம், கிட்டிப்புல், கபடி, நொண்டி, சில்லுக்கோடு, பச்சை குதிரை, பல்லன் போலீஸ் போன்றவை வீட்டிற்கு வெளியே விளையாடும் விளையாட்டுகளாகும். இப்பொழுது இதில் உள்ள சில விளையாட்டுகளை பற்றி காணலாம் வாருங்கள். பழமையான விளையாட்டுகளில் ஒன்று கிட்டிப்புல்லு ஆகும். மட்டைப்பந்திற்கு ஆதி விளையாட்டு கிட்டிப்புல் என்பர். பாதி விறகு போன்ற சவுக்கு கட்டை ஒரு முனையில் பாதியாக சீவப்பட்டு மட்டைப்பந்தில் இருக்கும் மட்டைக்கு சமானமாய் தண்டி இருக்கும். புல் என்று அழைக்கப்படும் கிள்ளி உள்ளங்கை அளவில் இரண்டு பக்கமும் கூறாக சீவப்பட்டு இருக்கும். இந்த விளையாட்டை கிட்டி தக்கா, கிள்ளி தண்டா, கிள்ளி தண்டு, குச்சிக்கம்பு, திப்ளி, புல்லுக்கட்டு என பல பெயர்களில் அழைப்பர். இதனை பல பேர் சேர்ந்து விளையாடலாம். இதனை பொதுவாக சிறுவர் விளையாடுவர். இதனை விளையாட தேவையானது கிட்டிப்புல், கிட்டிக்கோல் ஆகும். இப்பொழுது கிட்டிப்புல் என்று அழைக்கப்படும் இந்த விளையாட்டை எவ்வாறு விளையாடுவது என்பதற்கு எடுத்துக்காட்டை நாம் பார்க்கலாம். கிட்டிப்புல் விளையாடுவதனால் ஏற்படும் பயன்கள்: ஞாபகத்திறன் மேம்படும், கூட்டல் மற்றும் பெருக்கல் திறனை கற்றுக்கொள்ள முடியும். பம்பரம் ஒரு சமான புள்ளியில் நிலைத்து அதனை சுற்றிய அச்சில் சுழலும் ஒரு விளையாட்டு சாதனமும் அதனை வைத்து விளையாடப்படும் ஒரு விளையாட்டு ஆகும். பம்பரத்தை அதன் தண்டை சுற்று கைவிரல்கள் அல்லது கயிறு அல்லது சாட்டை கொண்டு சுழற்றிவிடும் போது வளைவந்த விசையினால் சுழல முடிகிறது. சுழலும் போது காற்று மண்டலத்துடன் ஏற்படும் உறைவினால் இந்த விசையின் தாக்கம் குறையும் போது முதலில் அச்சு திசை மாறி கடைசியாக நிலை தடுமாறி விடுகிறது. இதனை விளையாட ஒரு பம்பரமும் 1 மீட்டர் நீளமுள்ள சாட்டையும் தேவையாகும். இந்த காலத்தில் பம்பரங்கள் பல வண்ணங்களிலும் பல வடிவங்களிலும் வருகின்றன. இன்று பம்பரம் விளையாடுபவர்களின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகின்றது. இப்பொழுது பம்பரம் என்று அழைக்கப்படும் இந்த விளையாட்டை எவ்வாறு விளையாடுவது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டை பார்க்கலாம். பம்பரம் விளையாடுவதனால் ஏற்படும் பயன்கள்: கைகள் வலுப்பெறும் மற்றும் எச்சரிக்கை திறன் மேம்படும், தனித்திறன் மற்றும் தன்னம்பிக்கை திறன் வளரும். ஆடுபுலி ஆட்டம் அல்லது குழையடு ஆட்டம் என்பது தமிழர்களின் திண்ணை விளையாட்டு ஆகும். இது குறிப்பிட்ட கட்டங்கள் கொண்ட வரைவில் விளையாடப்படுகிறது. இது மிகவும் எளிய விளையாட்டு ஆகும். இதனை 2 பேர் விளையாடுவர். இதிய சிறிய கற்கள் அல்லது புளியாங்கொட்டையை முத்துகளாக கொண்டு ஆடுவர். இது மதிநுட்ப விளையாட்டாகும். கூர்மையான சிந்தனை தேவை. மொத்தம் 18 கற்கள் உண்டு. இதில் 3 கற்கள் அளவில் பெரிதாக இருப்பது புலியாக பாவிக்க வேண்டும். 15 சிறிய கற்களை ஆடுகளாக பாவிக்க வேண்டும். கோடுகள் ஆடுகள் மற்றும் புலிகள் ஓடும் வழிகளாகும். கூடும் சந்திகள் காய்கள் வைக்கும் இடங்களாகும். ஆடுகள் சந்திகளில் இறங்கும். பிறகு புலி அடுத்த சந்திக்கு 4 பக்கமும் நகர்ந்து வரும்போது ஆடு இருந்தால் அதனை வெட்டிவிட்டு தாவும். இப்படியாக ஆடுகளை வெட்டுவதும் ஆடுகள் தங்களை தற்காத்துக் கொள்வதும் ஆட்டம் ஆகும். இப்பொழுது ஆடுபுலி ஆட்டத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு காணொளியை நாம் காணலாம்.
ஆடுபுலி ஆட்டத்தின் பயன்கள். இந்த ஆட்டம் மதிநுட்பத்திறனை அதிகரிக்கிறது மற்றும் சிந்தனை திறனை மேன்மையடைய செய்கிறது. பல்லாங்குழி. பல்லாங்குழி என்பது பொதுவாக பெண்கள் விளையாடும் விளையாட்டுகளில் ஒன்று. இதன் அமைப்பு: பல்லாங்குழி என்பது மரம் அல்லது உலோகத்திலான ஒரு விளையாட்டு சாதனம். அதில் இரு வரிசைகளில் 7 குழிகள் இருக்கும். இரு வரிசையிலும் சேர்ந்த 14 குழிகள் இருப்பதால் 14 குழி விளையாட்டு என்பதை பன்னாங்கு குழி என அழைத்தனர். பின்னர் பல்லாங்குழி என அழைக்கப்பட்டது. பொதுவாக புளியங்கொட்டையை வைத்தோ அல்லது ஏதாவது பெரிய விதைகளையோ அல்லது சோவிகளை ஆடுபொருளாக வைத்து இவ்விளையாட்டு ஆடப்படுகிறது. இந்த விளையாட்டு புத்தி கூர்மையை அதிகரித்து கணக்குகளை மிக விரைவிலேயே முடித்துவிடும் திறனை வளரச் செய்யும். இப்பொழுது இந்த பல்லாங்குழி எப்படி விளையாடப்படுகிறது என்பதை பார்க்கலாம் வாருங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து பல்லாங்குழி ஆட போகிறோம். ஸோ இது எல்லாருமே சோவி வச்சு ஃபில் பண்ணியிருக்கேன் நான். ஒன்று ஒருத்திலையும் ஒரு ஒரு குழிலையும் 5 இருக்குது, இதுமாரி 7 டோட்டலாக 14 இருக்குது. இந்த இதுலேருந்து இது வரைக்கும் இந்த 7 வந்து ஒருத்தருக்கு, இதுலேருந்து இந்த 7 வந்து இன்னொருத்தருக்கு ஆப்பண்ணிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம விளையாடலாம். சோவிகளை எடுத்து ஒவ்வொரு குழிகளிலும் போட்டுக்கொண்டே வர வேண்டும். சிறிது நேரம் கழித்து 4 சோவிகள் ஏதேனும் ஒரு குழியில் இருந்தால் அதற்கு பேர் பசு எனப்படும். இந்த 4 சோவிகள் எவரின் குழிகள் இருக்கிறதோ அதை அவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஒருவரின் அனைத்து குழிகளிலும் உள்ள அனைத்து சோவிகளும் தீரும் வரை இந்த விளையாட்டு தொடர்ந்து கொண்டே இருக்கும். இவ்வாறு தான் இந்த விளையாட்டை நாம் விளையாட வேண்டும். தாயம். தாயம் எனப்படுவது பண்டைய காலத்திலிருந்து இன்று வரை இந்தியாவில் பரவலாக ஆடப்படும் விளையாட்டாகும். இவ்விளையாட்டை 2 முதல் 4 வரை தரையிலோ மேடை மீது வைத்தோ விளையாடலாம். இந்தியாவில் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு வகையான கட்டங்களை அமைத்து தாயம் விளையாடப்படுகிறது. தென்னிந்தியாவில் பெரும்பாலானோர் 2 வகை கட்டங்களை அமைத்து விளையாடுகின்றனர். தாயக்கட்டத்தை வெறும் தரையில் வரைந்தோ அல்லது மரப்பலகையில் வரைந்தோ விளையாடப்படுகிறது. இப்பொழுது தாயம் எவ்வாறு விளையாடுவது என்பதை பார்க்கலாம் வாருங்கள். இந்த மாதிரி கட்டம் போட்டிருக்கிறது லூடோ மாதிரி தான் கிட்டத்தட்ட. இந்த கட்டம் போட்டிருக்க இடத்துலலாம் வந்துட்டால் நம்மளால் வெட்ட முடியாது. இந்த பகடை, இந்த பகடை இதுதான் டைஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருக்கும். இந்த மகாபாரதத்தில் தான் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி தான் இருக்குது டைஸ்லாம். இது வந்து நமக்கு டைஸாக யூஸ் பண்ணோம். அப்புறம் காயின்ஸாக யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒன்று நம்ம வந்து சோவி இதை யூஸ் பண்ணுவோம். அதாவது 6 காயின் இருக்கும், 6 இல்லைன்னா இப்படி இல்லைன்னா புளியங்கொட்டை இந்த இதை யூஸ் பண்ணுவோம். அப்புறம் எதுவும் இல்லைன்னா அந்த காலத்தில் இந்த மாதிரி காயின்ஸையும் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி இருக்கிறது ஒரு கண்ணு மாதிரி பீச்சுங்க அப்படி ஸ்வேர்ல் மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் விளையாடுவோம். இப்போ வந்து நானும் என் தங்கச்சியும் விளையாட போகிறோம். ஸோ இப்போ வந்து நாங்கள் 2 பேர் இருக்கிறனால 2 காயின்ஸ் போதும். ஸோ இது ஒன்று 6 வச்சுப்போம். 6 காயின் சீச்சு. இப்போ வந்து இப்போ எனக்கு வந்து இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். இந்த கிராஸ் மாதிரி போட்டிருக்குல்ல, இதுதான் எனக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட். இதே என் தங்கச்சிக்கு வந்து இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். அவங்க எங்கே உட்காந்துருக்காங்களோ அதுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கிறது. இப்போ நம்ம வந்து தாயம் போட்டால் தான் உள்ளே போகலாம். தாயம்னா அதாவது இந்த மாதிரி விழுக்கணும். 1 தாயம். ஸோ இந்த மாதிரி விழுந்ததுன்னா வந்து நம்ம வந்து நம்மளுடைய அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுற மாதிரி நம்ம இங்கே ஒன்று வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிட்டு அப்புறம் நம்ம நார்மலாக லூடோ விளாட்ற மாதிரி எவ்வளோ இப்போ 6 போட்டோம்னா 1, 2, 3, 4, 5, 6 இப்படி மூவ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி நம்ம அப்படியே மூவ் பண்ணிட்டே போவோம். இப்போ வந்து இப்போ நம்ம 1 தடவை தாயை போட்டுட்டோம்னா அடுத்த தடவை 5 போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால இன்னொன்றுத்தையும் உள்ளே கொண்டு வர முடியும். இதேமாதிரி இப்போ இந்த மாதிரி கட்டம் இருக்கிற இடத்துல மட்டும்தான் 1 மேலே இருக்கலாம் காயின்ஸு. கட்டம் போடாத இடத்துல இப்போ நான் இங்கே இருக்கேன்னு வச்சுக்கோங்க, என் தங்கச்சி வந்து இங்கேருந்து 3 போட்டு வராங்க, இந்த இடத்துல அவள் வந்து நீ வெட்டிடலாம். ஸோ இந்த லூடோவில் நம்ம வந்து வெட்டுற மாதிரி இதையும் இப்படி வெட்டிடலாம். வெட்டினாலும் நான் வந்து மறுபடியும் ஸ்டார்டிங்லேருந்து வரணும். ஸோ அந்த மாதிரி இப்போ ஒரு ரவுண்டு என்னென்னா, இப்போது இங்கே ஆரம்பித்தா நம்ம இப்படியே போய் இங்கே வந்து மறுபடியும் இங்கே வரைக்கும் வரணும். அது இந்த ரவுண்டுக்குள்ளே நம்ம யாரையாவது ஒருத்தரை வெட்டி இருக்கணும். வெட்டினா மட்டும்தான் நம்மளால் இங்கே வந்துட்டுரு. இதுதான் நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட். இந்த இடத்துக்கு வந்த உடனே இந்த ரோக்குள்ளே உள்ளே போக முடியும். இங்கே ஒரு கட்டம் இருக்கா, இப்படி போனதுக்கப்புறமா நம்ம வந்து இப்படியே ட்ராவல் பண்ணோம். இப்போ எனக்கு வந்து நான் இந்த சைடு உட்காந்துருக்கறனால எனக்கு இப்படியே வந்து இப்படி வந்து கடைசியில் இப்படி சுற்றி ஒரு ஸ்வேர்ல் மாதிரி வந்து கடைசியில் இந்த இடம் சென்டர் பாயிண்ட்டுக்கு வந்துட்டால் நம்ம வந்து பழம் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம வின்னு. ஸோ அந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்க இந்த 6 காயின்ஸையும் நம்ம வந்து உள்ளுக்கு இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு கொண்டு வந்துடணும். ஸோ இப்போ ஆனால் இதுக்கு ஃபஸ்ட்டு இந்த அவுட்ரு ரவுண்டில் வந்து அந்த அவுட்ரு சதுரத்தில் வந்து நம்ம யாராவது ஒருத்தரை வந்து வெட்டியிருக்கணும். வெட்டினா மட்டும்தான் நம்மளால் உள்ளே இருக்கிற
ஸ்கொயருக்குள்ளே போக முடியும். அப்புறம் இதுக்குள்ளே இப்படியே நம்ம சுற்றி போட்டு போட்டு வரலாம். அப்போ அதே மாதிரி 5, 6 போட்டால் நம்மளுக்கு செகண்ட் டைம் சான்ஸ் வரும். 5, 6, 12. இப்போ 12 வந்து எந்த மாதிரி இருக்கும்னா ரெண்டு சைடும் இப்படி பிளாங்காக இருக்கும். ரெண்டு சைடும் இப்படி பிளாங்காக இருந்ததுன்னா 12. ஸோ இப்போ வந்து நம்ம சும்மா ஒரு ரவுண்டு மட்டும் விளையாடி பார்க்கலாம். கோலி எனப்படுவது ஒரு வகையான கண்ணாடியால் ஆக்கப்பட்ட சிறிய வர்ணம் பூசப்பட்ட பந்து. இவை சிறுவர்களால் பல்வேறு விளையாட்டுகளில் பயன்படுத்தப்படுகின்றன. கோலி குண்டு தமிழக நாட்டுப்புற விளையாட்டுகளில் ஒன்று. இதனை சிறுவர்கள் மட்டுமே விளையாடுவர். குழி போட்டு கோடு போட்டும் இருவேறு வகையில் அரங்கு அமைக்கப்படும். கட்டை விரலை நிலத்தில் ஊன்றி நடுவிரல் விசையால் மற்றொரு கையை பிடித்திருக்கும் கோலி குண்டை அடிக்கும் முறையை காணலாம். இப்பொழுது கோலி குண்டுக்கு ஒரு எடுத்துக்காட்டை பார்க்கலாம். கண்ணாமூச்சி, நொண்டி மற்றும் தட்டாங்கல்லை பற்றி பேசப்போகிறேன். முதலில் கண்ணாமூச்சியை பற்றி காணலாம். கண்ணாமூச்சி விளையாட்டு உலகெங்கும் விளையாடப்படும் பழமையான விளையாட்டுகளில் ஒன்று. 2000 ஆண்டுகளுக்கு முன் தமிழ் இலக்கியத்திலும் 1000 ஆண்டுகளுக்கு பின் வந்த கம்பராமாயணத்திலும் இந்த விளையாட்டு காணப்படுகிறது. பார்வதி சிவபெருமானின் கண்களை மூடி விளையாடியதாகவும் அதனால் உலகமே இரண்டதாகவும் பின் உலகிற்கு ஒளியூட்ட சிவன் நெற்றிக்கண்ணை திறந்ததாகவும் புராணங்கள் கூறுகின்றன. தாய்மார்கள் குழந்தை தூங்கி விழிக்கும் பொழுது கதவுக்கு பின்னாலோ திரைக்கு பின்னாலோ மறைந்து குழந்தை அழும் முன் குழந்தை முன் தோன்றி கொஞ்சி மகிழ்வர். இதற்கு காசு பணம் தேவையில்லை. எத்தனை பேர் வேண்டுமானாலும் எந்த இடத்திலும் விளையாடலாம். இதற்கு வயது வரம்போ கால நேரமோ கிடையாது. உடற்பயிற்சியையும் மனத்தெளிவையும் கொடுக்கும். பலருடன் சேர்ந்து ஆடுவதால் சகோதரத்துவம் வளரும். உலகிலேயே மிகப்பெரிய கண்ணாமூச்சி ஆட்டத்தை நாமும் ஆடி மகிழ்வோம். இப்போது நாம் நொண்டியை பற்றி காணலாம். நம்முடைய பாரம்பரிய விளையாட்டுகளில் நொண்டியும் ஒன்று. இதை பாண்டி விளையாட்டு என்றும் அழைப்பர். இவ்விளையாட்டு காலப்போக்கில் அழிந்து வருகிறது. நம் முன்னோர்கள் விட்டு சென்ற விளையாட்டை தற்போது குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கும் முயற்சியில் நம் அரசு செயல்பட்டு வருகிறது. நொண்டி விளையாட்டு இருவர் அல்லது எத்தனை பேர் வேண்டுமானாலும் விளையாடலாம். சதுரம் ஒன்றை போட்டு அந்த சதுரத்திற்குள் ஒருவர் நொண்டி அடிக்க மற்றவர்கள் எல்லை தாண்டாமல் பிடிபடாமல் ஓடுவர். நொண்டி அடிக்கும் போது காலை ஊன்றினால் அவர் ஆட்டத்தை விட்டு வெளியேற வேண்டும். சதுரத்தில் உள்ளிருப்பவர்கள் நொண்டி அடிப்பவர் தொட்டு வெளியேறினால் நொண்டி அடித்து காலை ஊன்றி வெளியே வந்தவருக்கு பதில் உள்ளே செல்லலாம். இவ்வாறு ஆட்டம் தொடர்ந்து நடக்கும். நொண்டி விளையாட்டு குழந்தைகளின் உடலுக்கு புத்துணர்ச்சியையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கிறது. இப்போது என் நண்பன் கார்த்திகேயன் நொண்டி விளையாடுவதை காட்டுவான். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு காய் எடுத்துக்கணும். போட்டுட்டு ஒரு காலை நொண்டிக்கிட்டு அதை குடிச்சிட்டு அடுத்து நான் அடுத்து இது பண்ணணும். அடுத்து 3-4, அடுத்து 5, அடுத்து 6-7, அடுத்து 8, அடுத்து 9-10, அடுத்து 11. திருப்பி அதை சுற்றிட்டு அதே மாதிரி போகணும். இப்படி போனால் ஒரு பாயிண்ட் கிடைக்கும். இதை வந்து வேற ஏதாவது விளையாடுவாங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு காயினை வந்து முதலாம் கட்டத்தில் போட்டுட்டு
முதலாவது கட்டத்தை தவிர்த்துட்டு இரண்டாவது கட்டத்தில் குதிக்கணும். குதிச்சுட்டு அடுத்து 3, 5, 6, 7, 8, 9, 10, 11 அப்புறம் திருப்பி சுற்றிட்டு 9, 10, 8, 6, 7, 5, 3, 2, 1 அப்புறம் இதை எடுத்துட்டு திருப்பி குதிச்சணும். இந்த மாதிரி விளையாடலாம். இதுதான் பாண்டி. நாம் தட்டாங்கல்லை பற்றி காணலாம். சிறுமியர் விளையாடும் விளையாட்டுகளில் ஒன்று தட்டாங்கல். இது கீழே அமர்ந்து விளையாடும் விளையாட்டு. இதற்கு ஒரே மாதிரியான 5 சிறு கூழாங்கற்களே போதும். கற்களை தரையில் போட்டு ஒரு கல்லை எடுத்து மேலே எறிந்து அது கீழே விழுவதற்குள் கீழே இருக்கின்ற கல்லை 1, 2, 3 என்று முறைப்படி எடுக்க வேண்டும். 5 கற்களையும் விளையாடி எடுத்த பின் கற்களை புறங்கை மேல் தாங்கி மேலே எறிந்து பிரட்டி பிடிக்க வேண்டும். இவ்வாறு விளையாடி முடித்தால் பழம் பெற்றவர் ஆவர். இது மீண்டும் மீண்டும் தொடர்ந்து விளையாடலாம். மேலே எறிந்த கல்லை தவறவிட்டால் மற்றொருவர் விளையாட்டை தொடரலாம். தட்டாங்கல் விளையாடுவதால் கையும் கை நரம்புகளும் வலுப்பெறுகிறது, இரத்த ஓட்டம் அதிகரிக்கிறது, குழந்தைகளுக்கு தன்னம்பிக்கை உண்டாகும். நவீன காலத்தில் குழந்தைகள் தட்டாங்கல் விளையாடினால் மனநிறைவு ஏற்படும். பாரம்பரிய விளையாட்டுகளான கண்ணாமூச்சி, நொண்டி மற்றும் தட்டாங்கல் போன்றவற்றை நம் அரசு முதல் வகுப்பிலிருந்து மேல் வகுப்புகள் வரை மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர்கள் கற்றுத்தர ஏற்பாடு செய்ய வேண்டும். அவ்வாறு செய்தால் மாணவர்களுக்கு தன்னம்பிக்கையும் புத்துணர்ச்சியும் ஏற்படும். அனைவருக்கும் என்னுடைய இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். தமிழர்கள் பல விளையாட்டுகளை விளையாடியிருக்கின்றனர். அந்த விளையாட்டுகளில் இருந்து கபடி மற்றும் பரமபதம் பற்றி இப்பொழுது காணலாம். பரமபதம். பரமபதம் என்ற விளையாட்டு பண்டைய கால இந்தியாவில் தான் தோன்றியது. இது தமிழ்நாட்டில் பரமபதம் என்று வழங்கப்பட்டது. இந்த விளையாட்டில் 25 முதல் 50 கட்டங்கள் இருக்கும். இந்த விளையாட்டில் 2 பேர் விளையாட முடியும். பாயக்கட்டைகளை உருட்டி கட்டம் கட்டமாக நகர வேண்டும். இந்த விளையாட்டில் ஏணிகள் மற்றும் பாம்புகள் உள்ளன. பாம்பை தொட்டால் நாம் கீழே இறங்க வேண்டும். அதே போல ஏணியை தொட்டால் மேலே ஏறலாம். வணக்கம். இப்ப நானும் என்னோட அக்காவும் பரமபதம் விளையாட போறோம். இதுக்கு வந்து நாங்கள் வந்து 2 காய்களை எடுத்திருக்கோம். அப்புறம் வந்து ஒரு தாயக்கட்டை எடுத்திருக்கோம். இப்போ நான் வந்து எப்படி விளையாடுறதுன்னு காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து உருட்ட போகிறேன். இப்போ வந்து எனக்கு 2 விழுது இருக்குது. அப்போ வந்து என்னோடய காயை வந்து நான் 2 கட்டங்கள் முன்னாடி போனேன். 1, 2. இப்போ இங்கே ஒரு லேடர் இருக்கிறதுனால நான் வந்து இந்த 8ஆம் கட்டத்துக்கு முன்னேறிடுவேன். இப்போ எங்கள் அக்கா தான் உருட்டணும். இப்போ எங்கள் அக்கா 3 விழுந்திருக்கு எங்கள் அக்காவுக்கு. அதனால் 1, 2, 3 4ஆம் கட்டத்துக்கு போயிட்டான். எனக்கு வந்து 0 வந்திருக்கு. அதனால் என்னால் போக முடியும், முன்னேற முடியாது. இப்போ எங்கள் அக்கா இருக்கேன். இப்போ எங்கள் அக்கா 3 போட்டிருக்கேன். அதனால் 1, 2, 3 7ஆம் கட்டத்துக்கு வந்திருக்கேன். இப்போ நான் இருக்கேன். நான் 1 கட்டத்துக்கு முன்னாடி போயிருக்கேன். இப்போ நான் 9ல இருக்கேன். இப்போ வந்து இங்கே வந்து ஒரு பாம்பு இருக்குது. அதனால் என்னால் வந்து முன்னாடி போக முடியாது. அதனால் நான் பின்னாடி திருப்பி வந்த இடத்துக்கே வந்துட்டேன். 1ஆம் கட்டத்துக்கே வந்துட்டேன். ஏன்னா பாம்பு இருந்துச்சுன்னா மேலேருந்து கீழே வர முடியும். ஆடு இருந்துச்சுன்னா மேலேருந்து கீழேருந்து மேலே போக முடியும். எங்கள் அக்கா வருவா. எங்கள் அக்கா 2 போட்டிருக்கா. 1, 2. இதே மாதிரி தான் எங்கள் அக்காவும் திருப்பி வந்துட்டான். இதே மாதிரி நம்ம வந்து போயிட்டே இருந்தா, இந்த மாதிரி போயிட்டே இருந்தா, இப்போ வந்து போயிட்டே இருந்து இங்கே இப்போ வந்து 20ல வந்துச்சுன்னா திருப்பி 10 வந்துடுவா. அப்புறம் வந்து 13ல இருந்துச்சுன்னா திருப்பி 21 போயிடுவா. இப்போ வந்து பாம்பு வந்துச்சுன்னா மேலிருந்து கீழே போகணும். லேடர் வந்துச்சுன்னா கீழிருந்து மேலே முன்னேறலாம். இதுதான் பரமபதம். அவ்வளோதான், இதுதான் பரமபதம். இப்படி தான் இதை விளையாடணும். இப்பொழுது கபடி பற்றி பார்க்கலாம். கபடி என்பது ஒரு பாரம்பரிய தமிழக வீர விளையாட்டு. இந்த விளையாட்டில் 2 அணிகள் இருக்கும். ஒவ்வொரு அணியிலும் 7 வீரர்கள் இடம்பெற்று இருப்பார்கள். முதலில் ஒரு அணியில் உள்ள வீரர்
கபடி கபடி என்று பாடிக்கொண்டு எதிர் அணியில் உள்ள வீரரை தொட முயற்சிப்பார். அம்முயற்சியில் வெற்றி பெற்றால் அந்த வீரரை எதிர் அணியில் உள்ளவர்கள் நடுவில் உள்ள கோட்டை தாண்டாதவாறு தடுக்க முயற்சிப்பார்கள். வீரர் கோட்டை தொட்டுவிட்டால் அவரை தடுக்கும் வீரர்கள் அனைவரும் வெளியேற்றப்படுவர். கோட்டை தொடாவிட்டால் கபடி பாடி சென்ற வீரர் அணியிலிருந்து வெளியேற்றப்படுவார். இவ்வாறு அணி அணியாக மாறி மாறி பாடி சென்று எதிர் அணியில் உள்ள வீரர்கள் அனைவரையும் வெளியேற்ற முயற்சிப்பார்கள். இறுதியில் எந்த அணியில் வீரர்கள் வெளியேறாமல் விளையாடிக் கொண்டிருக்கிறார்களோ அந்த அணியே வெற்றி பெற்றதாக கருதப்படும். இந்த விளையாட்டு உலக அளவில் கூட விளையாடப்படுகிறது. இதிலிருந்து நாம் தமிழக விளையாட்டுகளின் சிறப்பை உணர முடிகிறது. வாழ்க தமிழ். உடலை காக்கும் விளையாட்டுகள் நம் பாரம்பரிய விளையாட்டுகள் என பெருமையாக சொல்லலாம். ஒவ்வொரு விளையாட்டுகளிலும் பல நன்மைகள் இருக்கின்றன. பாரம்பரிய விளையாட்டுகளால் குழந்தைகளுக்கு கிடைக்கும் நன்மைகள் ஏராளம். மூளைத்திறன், கவனத்திறன், பார்வைத்திறன் என ஒவ்வொரு விளையாட்டும் பல்வேறு மருத்துவ பலன்களை தருகின்றன. அப்படி ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் தரும் விளையாட்டுகளை நாமும் விளையாடி பயன்பெறுவோம். நன்றி, வணக்கம்.